ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதம் நாம் தொடங்கி ஜனவரி மாதம் அந்த திருவிருந்துக்கு போகிற முந்தின சனிக்கிழமை எல்லோரும் கூடி சுத்திகரிப்பு என்கிற தலைப்பில் நம்ம எல்லோரும் வசனங்களை தியானித்தோம். அதில் குறிப்பாக நம்முடைய சிந்தனைகளை எப்படி சிறைப்படுத்துவது என்கிற ஒரு காரியத்தை நம்ம எல்லோரும் கடந்த மாதத்தில் தியானித்தோம். நம்ம சிந்தனைகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நம்ம சிந்தனைகளை எப்படி கவனித்து பார்ப்பது, நம்முடைய சிந்தனைகளை எப்படி திருப்புவது, நம்முடைய சிந்தனைகளை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது எப்படி என்கிற பல சத்தியங்களை கடந்த மாதத்தில் நம்ம தியானித்தோம். உங்கள் சிந்தனைகள் தான் உங்கள் பேச்சுக்கு அடிப்படையாக இருக்குது. உங்கள் சிந்தனைகள் தான் உங்கள் செயல்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்குது. உங்கள் சிந்தனைகள் தான் கிறிஸ்து தேவன் உங்ககிட்ட வந்து பேசணுன்னா அது ரொம்ப நல்லா அந்த சிந்தனை அந்த இடத்துல தான் தேவன் வந்து பேசுவார். மனிதர் நித்திரையாக இருக்கையில் சத்ருவானவன் களைகளை விதைக்கிறான். அப்போ எங்கே பிசாசு களைகளை விதைக்கிறான் என்றால், ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கிற இடத்துல, சிந்தனை மண்டலத்தில் பிசாசு களைகளை விதைக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த மாதம் நீங்கள்லாம் தீர்மானம் எடுத்தீங்க, நான் நித்திரையாக இருக்கும்பொழுது கூட சத்ருவானவன் களைகளை விதைக்காதபடி என் சிந்தனைகளை கிறிஸ்துவின் கையிலே கொடுத்து சிறைப்படுத்த கற்றுக்கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இது கடந்த மாதம் நான் தியானித்த தியானம், சிந்தனைகள். ஏன்னா பரிசுத்தத்தினுடைய தொடக்கம் சிந்தனை. இன்றைக்கும் இந்த ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 8:6. இந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. எண்ணாகமம் 8:6. முடிஞ்சால் நீங்கள் என் கூட சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீ இஸ்ரவேல் சந்ததியார் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அப்போ நீங்கள் தெரிஞ்சுருக்கோம் இந்நேரம் பாஸ்டர் என்ன தான் செய்தி கொடுக்க போகிறாருன்னு. சுத்திகரிப்பாயாக, அவ்வளோதாங்க. என்ன என்ன பண்ணிக்கங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுத்திகரிப்பு. என்ன சொல்கிறாருன்னா, பிரித்து எடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. இது ரொம்ப முக்கியம். நம்ம முக்கியமாக என்னென்னா, என்றைக்கு இயேசுநாதர் அப்பான்னு கூப்பிட்டுட்டோமோ அதுக்கு பிறகு நமக்கு ஒரு மாறுபட்ட ஜீவியம் வரணும். இந்த மாறுபட்ட ஜீவியனா ஏதோ புதுசாக கேட்குற வார்த்தை மாதிரி யோசிக்காதீங்க. 7 உபதேசங்களில் அது ஒரு முக்கியமான உபதேசம். மனம் திருப்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டோம், திருவிருந்து பெற்றுட்டோம், எல்லாம் முடிச்சிச்சு. திருவிருந்தெலாம் எடுத்துட்டோம், சபைக்கு ஒழுங்காக வர்றோம். இதுக்கு பிறகுதான் வருது மாறுபட்ட ஜீவியம். மாறுபட்ட ஜீவியன்னா, இனி நீ முற்காலத்தில் வாழ்ந்திய அந்த பாவ வாழ்க்கை மாதிரி வாழக்கூடாது. மாறுபட்ட ஜீவியம். இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த மாறுபட்ட ஜீவியங்கிறத வெறும் வெளியரங்கமான மாற்றங்கள் அல்ல. மாற்றம் வேறு பிரிக்கிற நோக்கம் உள்ளான மாற்றங்களை தேவன் செய்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாருன்னா, லேவியரை அப்படின்றார். லேவியர்னா யார்னா, ஏங்க இஸ்ரவேலர்ன்றது பொதுவான ஆட்களுங்க. அதில் யாரெல்லாம் கீபோர்டு போடுறா, கீபோர்ட்னா அந்த காலத்தில் கீபோர்டு இருக்கான்னு கேட்காதீங்க. லேவியர்னா என்னென்னா, அந்த ஆலயத்தின் வேலைகளை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள என்ன செய்ய, வேறு பிரி. நாளைக்கு கூட சபையில் ஒரு 10 பேர்கிட்ட எல்லாரையும் வேறு பிரித்து, பிரதிஷ்டை என்பது வேறு, வேறு பிரிப்பது என்பது வேறு. அல்லேலூயா. பாஸ்டர் ஊழித்துவங்களை பிரதிஷ்டை பண்ணுறாரு, நீங்களாம் ஊழியர் ஊழித்துவாங்க, அது இல்லை. நாளைக்கு என்ன பண்ணுறோன்னா, ஏங்க நாங்கள் சபை விசுவாசிகள்லேருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எதுக்காகங்க உங்களை அந்த பாஸ்டர் வேறு பிரித்தார்னா, நாங்கள் விசுவாசிகள் கோட்டைகளிலிருந்து அவருடைய பணியை செய்வதற்காக, தேவனுடைய வேலைகளை செய்வதற்காக நாங்கள் சற்று அந்த விசுவாசிகள் கூட்டத்திலிருந்து வேறுபட்டு பிரித்தெடுக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நாங்கள் வெறும் அல்லேலூயா போடுறவங்க மட்டும் இல்லை, மைக்கை சரி பண்ணுறோம், ஃபோன் ரெக்கார்டிங் பண்ணுறோம். ஊழியம்னு சொன்னால் அதில் ஒரு பிரசங்கத்தை காட்டிலும் 15-20 வேலைகள் இருக்குது. சுற்றி இருக்கிற வேலைகள் நிறையா இருக்குது. எந்த வேலைகள் கர்த்தருடைய வேலையை செய்யணுன்னாலும் அதில் நமக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஜனங்க பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பாஸ்டர், நீங்கள் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், நீங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு அவங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்குறது என்னன்னா, இவர் எல்லாரும் மாதிரி இல்லைங்க, இவர்கிட்ட ஒரு மாறுபட்ட ஜீவியம், ஒரு வேறுபட்ட ஜீவியம், இந்த பிரித்து எடுக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குது. இவர் கும்பலில் போய் நிற்கிற ஒரு ஆள் இல்லை. எல்லாம் நின்றாலும் இவர் ஒரு வித்தியாசம் தெரியுது, இவருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னு ஜனங்க சொல்கிற விதமாக நம்மக்கிட்ட ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஜீவியம் இருக்க வேண்டும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு டக்குனு பதில் சொல்லுங்க, ஜீவியம் முக்கியமா ஊழியம் முக்கியமா? இதை நான் 40 வருஷம் அனுபவத்தில் கேட்குறேன், ஜீவியந்தான் முக்கியம், எது முக்கியம் இல்லை தம்பி? ஊழியம் முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியத்தை முக்கியத்துவப்படுத்திட்டு எதை விட்டுடுவாங்க? ஜீவியத்தை விட்டுடுவாங்க. என்ன உருவாக்கின என்னுடைய ஊழியக்காரர் இன்றைக்கி தான் செல்லத்துறைன்னு சொல்லி கண்ணியில் இறந்தாங்க. இன்றைக்கி தான் அவருடைய அடக்காரரும் ஏஜி சர்ச்சில் நடந்துச்சு, மத்தியானம் தான். எங்களை உருவாக்கின எங்கள் போதகரை நான் நினைக்கிறேன், செல்லத்துறை நான் நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க, நீ ஒரு ஊழியக்காரெலாம் வரேன்னாப்பா, முதல்ல உங்கள்கிட்ட பண விஷயத்தில் எல்லாமே நீ சரியாக இருக்கணும். அது என்னென்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம். அடுத்து பணம் வந்துச்சா, பழகிற விஷயத்தில் கூட கரெக்டாக பேலன்ஸாக நீ பழகினாதான் நீ ஒரு ஊழியக்காரனாக இருக்க முடியும். இதெல்லாம் செல்லதுறை கற்றுக் கொடுத்தாங்க. பண விஷயத்தில் வேறு பிரிக்கப்பட்டிருக்கணும், பழகிற விஷயத்தில் வேறு பிரிக்கப்பட்டிருக்கணும், பக்தி விஷயத்தில் நீ ஒரு டிஃப்ரெண்ட் பக்தியாக இருக்கணும். உன்னை ஜனங்கள் பார்க்குறாங்க. பார்க்குறப்ப பணம், பழகுகிற விஷயங்கள், பக்தி, எல்லாரும் போடுற பக்தியாக இருக்கக்கூடாது. ஓம் பக்தியில் ஒரு வித்தியாசம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பக்திங்க. அது என்னென்னா, நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்றீங்களா, அது என்ன சொல்கிறாங்க, அந்த ரிஃபார்மர், என்னது அந்த வார்த்தை இங்கிலீஷில், ரிஃபைன்டு, நல்ல இங்கிலீஷ் வார்த்தை, என்னது என்னது என்னது. அப்போ நீங்கள் நாளைக்கு கால் நாளைக்கு சபையில் கொஞ்சம் பேர் ரிஃபைன்டு பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியில் இருந்தாங்க. ஏங்க, நீங்கள் இஸ்ரேல் மத்தியிலேருந்து உங்களை முதல் ரிஃபைன்டு பண்ண போகிறோம். அப்போ ரிஃபைன் பண்ணுறதுனா என்னன்னா, மறுபடியும் ஒரு தடவை சுத்திகரிக்க போகிறோம். அல்லேலூயா. தண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் ரிஃபைன்ட் சுத்திகரிக்கிறாங்க. அப்போ கத்துடி ஊழியத்தை செய்கிற கத்துடி பிள்ளைகளுக்குள்ள ஒரு ரிஃபைன்ட் இருக்கணும். அந்த 3 வார்த்தையை மனசில் வச்சுக்கிங்க, பணம், பழகுகிற விதம், பக்தி. இதுதான் உங்களுக்குள்ளே பரிசுத்தம் வர்றதுக்கு அடிப்படை காரணம். இங்கே தான் இருக்கணும். ஓம் பக்தி வந்து எல்லாரும் பக்தி மாதிரி இருக்கக்கூடாது. ஓம் பக்தி ரிஃபைன்டு ரிலீஜியாசிட்டி. ரிலீஜியாசிட்டினா பக்தி. அப்படின்னா, அப்போ உங்கள் பக்தி ஒரு தடவை கூட புதுப்பிக்கப்பட்ட பக்தியாக இருக்கணுமா, எல்லாரும் சொல்கிற மாதிரியே சொல்லணுமா? சொல்லக்கூடாது. ஏன்னா 10 பேர் வந்து சொன்னாங்க, நம்ம சான்ஸே இல்லை பிரதர், நம்ம காணான் போக மாட்டோம். நம்ம பார்வைக்கு நம்மளாம் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம். அவங்கெல்லாம் ஏனாக்கின் புத்த ராட்சதர்களுங்க, அப்படி அடி 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 பண்ணி போட்டுருவாங்க அப்படின்னு எல்லாம் 10 பேர் பேசினா, 2 பேர் சொன்னா, என்னையா பேசிட்டு யோ, என்னையா பேசுகிறேன். நம்ம இதெல்லாம் நம்ம பார்வையெல்லாம் பற்றி பார்க்காத, கத்தே நம்மேல் பிரியமாக இருந்தால் நம்மளால் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பாரியா? போய் இன்னமும் பெருசாக பேச வந்துட்டேன். கத்தனுடைய பிரியம் மட்டும் நம்ம மேலே இருந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த தேசத்துக்கு போயிடுவோம். அங்கே ஏனாக்கின் புத்தர் இருக்கட்டும், அங்கே ராட்சதர்கள் இருக்கட்டும், அங்கே காட்டு மிருகங்கள் இருக்கட்டும், அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், கத்தை மட்டும் பிரியமாக இருந்தால் நாளைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். இது பாருங்க, இந்த பக்தி எல்லாரும் ஆமீன் போடுற பக்தியா, இல்லை இது வித்தியாசமான பக்தியா? 10 பேர் நம்மளால் என்னன்னா, 10-11 ஆள் கூட இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்தது ஆளை காணும். ஒருத்தர் மீன் பிடிக்க போகிறேன்னா எல்லாரும் ஏய் போகிறது போகிறோம், ஏன்னா ஒண்டியாக போகிறோம், நானும் வரட்டு. எல்லாம் சமையலை பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று கோணமாடு போச்சுன்னா அந்த கோணமாடு பக்கத்தில் 10 மாடு உள்ளே ஓடும். அந்த ஒன்று கோணமாடு அனுப்புறதுக்காக எத்தனை மாடு ஓடுறது தான். அவன் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னான், ஏய் இயேசு மூணா நாளில் உயிர்த்தெழுவேன்னார். ஒழுங்காக பேசாமல் உட்காரு, அவர் சொன்னால் வந்துடுவார். இல்லை பசிக்குது, வாய பசி வந்த உடனே பக்தி போயிடுச்சு. இல்லை நைட்டில் எல்லாம் படகு எடுத்துகிட்டு எல்லாம் மீனை விட்டு படகு விட்டு கடற்கரை விட்டுதான் இங்கே வந்தேன். அப்புறம் நைட்டில் என்ன உனக்கு மீன் பிடிக்கிறது, போய் எல்லாம் மீனை போட்டாங்களா, இவனுக்கு பசி இருந்தாலும் போகலாங்க, வந்து நின்னார் பாரு ஏசுனார். பிள்ளைகளே சொல்லுங்களே, பசிக்கிறது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். ஐயோ கூட்டிட்டு போயிட்டேன், சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை, நாங்களே நைட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கிறோம், மீனையை காலம் தேலையை காலம் ஏழையாக பண்ணுறேடி, இங்கே வந்து எங்கள்கிட்ட பசிக்குது, சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் கரையில் பார்த்தா, கரையில் அங்கே அடுப்பு போடப்பட்டு, அங்கே அப்பம் சுடப்பட்டு, அங்கே மீன் சுடப்பட்டு, கட்டர் அழகாக ரெடியாக வச்சு, இங்கே பாரு நீ என்னை விட்டு ஓடணுன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை பூரா மீன் பிடிக்க வேண்டியதுதான், ஓடு போ போ பிடி போய் பிடிக்கோ, போய் பிடிச்சிக்கோ, நீ இந்த ஜென்மத்தில் மீன் பிடிச்சி முழுக்க வரப்பட்டேன். உனக்கு அங்கே கரையிலேயே உங்கள் அப்பா போட்டு வச்சுருக்காரு. நீ அப்பாவை பார்த்து பழகினா ஆட்டோமேட்டிக்காக உன் வாழ்க்கையில் பக்தி வித்தியாசம். எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல போகிறீங்க? அதில் பாரு எல்லோரும் இருந்தாங்களா, ஒருத்தன் மட்டும் உடம்புல ஒன்று துணியே இல்லையா, அவன் நிர்வாணம் வந்ததுனால லோடுக்கிட்டு டே கட்டுறா அப்படின்னு பழகினா, அந்த இருட்டுக்குள்ளே என்னடா உனக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு டப்புனு அங்கே கடலை குச்சிட்டாரு. அப்போ எல்லார் மாதிரி பக்தி இருக்கக்கூடாது, பக்தியில் வித்தியாசம் இருக்க வேண்டும். அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு.
எல்லாரும் மாதிரி பழகக்கூடாது. ஓடு கட்டி பூசியவும் கூடாது, எட்டி ஓடவும் கூடாது. கரெக்டாக பழக தொடங்கிட்டோம்னா அந்த பழக்க வழக்கம் வித்தியாசம். அழுது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு அடுத்தது பண விஷயம். நம்ம வந்து பார்க்கும்போதே இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? இவங்க வாழ்க்கையில் உயிரே போனால் நம்மள்ட்ட என்ன கேட்க மாட்டாங்க, கடன். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினரி கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இதில் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, அந்த பிரித்தெடுக்கப்பட்டு என்ன செய்வாயாக அடுத்தது? என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் டக்குனு முடிக்கிறேன். ஏங்க ஏற்கனவே ரிஃபைன் பண்ணியாச்சு, மறுபடியும் என்ன சொல்கிறாரு? சுத்திகரிப்பு. அடுத்து என்னது இது? இல்லை அங்கே ஆயில் வாங்குறப்ப போய் பாருமா, இது மூன்று முறை சுத்திகரிக்கப்பட்ட ஆயில். அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் அந்த ஆயில். இந்த ஆயில் எடுத்து ஊற்றுல ஏன் எத்தனை தடவை சுத்தம் பண்ணியிருக்காங்க? இப்போ உங்களை எத்தனை தடவை சுத்தம் பண்ணணும்? ஏழு முறை சுத்திகரிக்கணும். எஸ்தர் அப்படி தான் நல்லா சுத்திகரித்தாங்க. இப்போ கடைசியாக சொல்கிற தத்துவம் தான் முக்கியம். 80-20 இது வரைக்கும் நீங்கள் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி கொண்டு வாங்க. சுத்திகரிப்பின் ஒரு ஃபார்முலா இருக்குது, சொல்லுங்கள் என்னது? என்னங்க என்ன சார் அது? 80-20. நீங்கள் யூடியூப்பில் போய் உங்கள் கூகுளில் 80-20 அடித்து பார்த்த உடனே ஆஹா ஃபாஸ்ட்டு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபார்முலா. அது என்ன அப்படின்னா ஒரே வரியில் சொல்கிறேன். இந்த நம்ம சர்ச்சை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, பார்த்துட்டீங்களா? இந்த சர்ச்சை நீங்கள் சுத்திகரிக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் நேற்றிலேருந்து அந்த தம்பி இந்த சர்ச்சை க்ளீன் பண்ணிச்சு 80% முயற்சி எடுத்து நல்லா 20% சுத்திகரிச்சுட்டேன். குழம்பக்கூடாது, திரும்ப சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். 80% சுத்திகரிச்சிட்டார். 20% எஃபெக்ட் போட்டு எவ்வளோ சம்பாதிச்சிட்டாரு? 80%. இப்போ இந்த சர்ச்சு சுத்தமாக இருக்காருன்னா சுத்தமாக இல்லை. அங்கே பாருங்கள், லைட்டாக அங்கே பாருங்கள், 20% இந்த சர்ச்சு க்ளீனாக இல்லை. இப்போ எல்லோரும் கேளுங்க, பாஸ்டர் சத்தமாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த 20% சுத்திகரிப்புக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கணும்? 80% முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. இதாங்க 80-20. அப்போ ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 80% வேலை எதில் எவ்வளோ முயற்சியில் முடிஞ்சிருது? 20% முயற்சியில் முடிஞ்சது. பொம்பளைங்கள்ட்ட தொடப்பத்தை கொடுங்களேன், நானும் வீடை கூட்டினானு, இப்படி ஒரு ஆட்டு, அப்படி ஒரு ஆட்டு, அப்படி ஒரு ஆட்டு, இப்படி ஒரு ஆட்டு ஆட்டி கொஞ்சோண்டு மண்ணை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருக்கிற மண்ணை அந்த பக்கம் இந்த பக்கமாக தள்ளிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வெளியே கொடுத்துருவாங்க. அது சுத்திகரிப்பான்னு கேட்டால் இல்லை, அவங்களுடைய கணக்குப்படி எவ்வளோ 80% அவங்க க்ளீன் பண்ணுறதா நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாம் இண்டு இடுக்கில் சுற்று இருக்குமா இருக்காதா? மேலெல்லாம் இருக்குமா இருக்காதா? அப்போ கீழே பிடிச்ச தொடப்பத்தை தான் பிடிக்கணும். மேலே பிடிச்சி தட்டிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? கீழே சுத்திகரிப்பு. இது எதுக்கு உப்பாக இருக்குன்னா, இன்றைக்கி சுத்திகரிப்பு கூட்டத்தில் நீங்களும் நானும் 80% சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளோ முயற்சியில்? வாய்த்தங்கப்பா. 20% முயற்சியில் எவ்வளோ சுத்திகரிக்கப்பட்டுட்டோம் நம்ம எல்லாருமே. எப்படின்னா 20% என்னென்னா, நம்ம எல்லோரும் இயேசு அப்பான்னு கூப்பிட்டப்ப ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் வேகமாக இல்லையா? அது போதும் எனக்கு, அந்த அந்த டியூன் போதும். அப்போ அதில் ஒரு சுத்திகரிப்பு வந்துச்சா, எல்லாரும் ரத்தத்தால் கழுவிட்டாரா? அதுக்கு பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றப்ப அக்னியால் நம்ம சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். ஆமா இல்லையாப்பா? நம்ம சபையில் நல்ல பக்தி மார்க்கத்தில் வளரணும்னா எல்லாருக்கும் என்ன வேணும் தெரியுமா? அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் வேணும். அக்னி அபிஷேகம்னா ஊன்னு கத்திட்டு குதிச்சுட்டு கையை காலை எட்டி வரைக்கிறது எல்லாம் அக்னி அபிஷேகம். அக்னி அபிஷேகம்னா கத்திரை விட்டு தூரம் விலகாத பரிசுத்த ஜீவியம். அல்லேலூயா. அதுதான் அந்த அக்னி அபிஷேகத்துடைய விளைவு. அப்போ அந்த பரிசுத்தாவியில் சுத்திகரிக்கப்பட்டோம், ரத்தத்தால் கழுவப்பட்டோம், தண்ணீரில் பாஸ்டர் கொண்டு போய் தண்ணீரில் உங்களை முழுகி பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி புது மனுஷனை உயிரோடு கொண்டு விட்டார். அப்போ ஒரு சுத்திகரிப்பு, தண்ணியில் ஒரு சுத்திகரிப்பு, ரத்தத்தில் ஒரு சுத்திகரிப்பு, பரிசுத்தாவியில் ஒரு சுத்திகரிப்பு. பரிசுத்தாவியில் சுத்திகரிப்பு வந்தவுடனே நீ கொஞ்சம் அவுட் அடித்தா உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி சொல்லும், டே நீ தப்பு செய்கிற. பரிசுத்தாவியோட ஒரே வேலை என்னன்னா, எல்லோரும் சொல்லுங்கள், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்தாவின் என்ன செய்வார்? நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு கோபத்தை கொண்டு வருது. உணர்த்துவான்னு சொன்னால் நல்லாயிருக்கும். கண்டித்து உணர்த்துவான்னா யாருக்காவது பிடிக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆயத்தில் சொல்லுங்கடாப்பா. உணர்த்தினாலே பிடிக்காது. ஏமா நீ தப்பு பண்ணுறம்மா,
அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு என்னக்கா என்ன பார்த்துட்டு அவர் என்ன தப்பு தப்புன்றாரு அப்படி உணர்த்தினாலே அதுக்கு என்ன செய்யலை பிடிக்கல. பத்தாவது கூட்டு வச்சு காது நல்லா திருவி நங்குன்னு நறுக்குன்னு கொட்டை வச்சுன்னு வச்சுக்கோ, அவர் என்ன செய்தார் சொல்லு, கண்டித்து. இது யாரோட வேலைன்னா மனுஷனுடைய வேலை இல்லை. அல்லேலூயா. அப்போ தண்ணியில் கழுவுறது சுத்திகரிப்பு, ரத்தத்தில் கழுவுறது சுத்திகரிப்பு, இதெல்லாம் 80% சுத்திகரிப்பு. அதாவது நம்மகிட்ட 80% இங்கே இருக்கிற நம்ம எல்லோரும் க்ளீன் ஆகிட்டோம். சந்தோஷமா இல்லையா சொல்லுங்கள். அப்போ இந்த சுத்திகரிப்பு கூடத்தில் வேறு பிரிப்பாயாக சுத்திகரிப்பீராக. எவ்வளோ சுத்திகரிக்கப்படவில்லை அதுதான் செய்தின்னா 20% நானும் நீங்களும் என்ன செய்யலை. ஆமாம். அப்போ ஏசு என்ன சொல்கிறாருன்னா நிறைய உட்காந்து மணிக்கணக்காக வசனத்தை கேளுங்க, வசனத்தினாலே இவர்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மோட்டிவேஷன் மெசேஜ் எவ்வளோ நேரம் கேட்டாலும் நீ மோட்டிவேட் ஆக மாட்டேன், அது ஒன்று பரிசுத்தப்படுத்தாது. கேட்குறப்ப நல்லாயிருக்கும், அதை முடிச்சு ஒரு 3 நாளில் புஷ்கின் ஆகிடுவேன். ஆனால் வசனத்தை கேட்டீங்கன்னா வசனத்தை கேட்ட யாவருமேலும் என்ன ஆகும் தெரியுமா, ஒரு பரிசுத்தம் வரும். இயேசு கிறிஸ்து சொன்னார் வசனத்தில் முதல்ல 3 சுத்திகரிப்பு சொன்னேன், ஞானசாரத்தில் தண்ணி, அப்புறம் திருவிழி எடுக்கிறப்ப ரத்தம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணுறப்ப அக்கினி, அது 3 சுத்திகரிப்பு வேறு. அதெல்லாம் பெரிய பெரிய சுத்திகரிப்பு. இதுக்கே ஜனங்களுக்கு 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் கோயிலுக்கு வருவான், தப்புன்னு கீழ் பண்ணி மாட்டான், எல்லாம் அப்படியே போய் லாங் ப்ராசஸ். இதுக்குள்ளேயே சுத்திகரிப்பு முடிஞ்சுதான் நினைக்கிறாங்க. இரு தம்பி, இந்த 80% சுத்திகரிப்பு 20% முடிஞ்சிருச்சு, இனிமேல் தான் வேலை இருக்குது. இனி 20% சுத்தம் பண்ணணும்னா கர்த்தர் எவ்வளோ முயற்சி எடுக்கணும். அப்பா அரே பூச்சி வாங்குதுங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் சுத்திகரிப்பு இருக்குது, அந்த 20% சுத்திகரிப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸியாக கஷ்டமா, கடினத்திலும் கடினம் சொல்லுங்கப்பா. அங்கே அந்த ஜன்னல் ஓரத்தில் எனக்கு தொடச்சிக்கிட்டு இருந்தேன், அங்கே யாராவது துணியை போட்டு சுத்தமாக தொடச்சிங்களா பாருங்கள், உன்னுடைய ஒர்க்கோடில் என்னெல்லாம் போட்டு கொடுத்தேன். நீ என்றைக்காவது ஆலயத்தில் அந்த சுத்திகரிப்பு பண்ணியா, உனக்கு இதெல்லாம் வேலைன்னு சொன்னார், அந்த வேலைகள் நீயா தன்னிச்சையாக செஞ்சியா, எப்போ வந்து உட்காந்தாலும் பாஸ்ட் அடுத்து என்ன சொல்லுவார் சொல்லுங்கய்யா, நான் செய்கிறேன்னா நீ சுத்திகரிக்கப்படவே இல்லை. அந்த ஒர்க்கோடு வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள என்ன செய்ய தொடங்குவாங்கன்னு சுத்திகரிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இந்த செய்தியில் அந்த 20% சுத்திகரிப்புக்கு வசனம் ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள். நீங்கள் அதிக நேரம் அமைதியாக காத்திருந்து உங்களை நீங்களே சுத்திகரிச்சுக்கணும் சொல்லுங்கப்பா. எப்படி சுத்திகரிக்கணும், அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உளவியல் சார்ந்தவங்க நம்ம செய்கிற பேச்சு எண்ணங்கள் எல்லாத்தையும் 1 வாரம் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு பார்த்தா தான் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சு, எப்போ நீங்கள் கோவப்படுறீங்க, எப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, ஏன் மௌனமாயிட்டீங்க, புத்தர் மௌனமான மாதிரி நீ ஏன் மௌனமான, உனக்கு ஏன் சிரிப்பு வரல, உனக்கு ஏன் மகிழ்ச்சி வருது, எதை நீ தேடுகிறாய். ஆழமான வார்த்தை சொல்லு 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 எதை நீ, உன்னோட தேடல் என்ன. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் ஒரு தேடல் இருக்குது, பணத்தை தேடுறானா, பொண்ணை தேடுறானா, புகழை தேடுறானா, எதையா தேடுற, ஓ வாழ்க்கை தேடல் என்ன, இதெல்லாம் உனக்கு தெரியணும். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சாதான் உன் கூட பழகிறவனுக்கு புரியும். உனக்கு உன்னை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடையாது, நீ யார், உன் பலம் என்ன, உன் பலகீனம் என்ன, நீ எதை தேடுற, உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்கிற, உன் கூட வாழும்போது பழகும்போது அடுத்தவனை சந்தோஷமாக வச்சுக்கிறியா, அவன் கூடவே வாழ்ந்துட்டு இருப்பான். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்குது, அல்லேலூயா. அப்போ முதல்ல உனக்கு ஒன்று புரிஞ்சிட்டா உன் கூட பழகிறவனுக்கும் ஒன்று புரியும். அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களா. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அப்போ கணவனுக்கு தன்னை பற்றி நல்லா புரிஞ்சால் பழகிற மனைவிக்கும் புரியும், மனைவியை பற்றி நல்லா ஓரளவுக்கு அந்த தெளிவு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவளை புரிஞ்சிக்க முடியும். இப்போ இதை முடிங்க, 80% சுத்திகரிப்புக்கு 20% முயற்சி போதும். நம்முடைய சபை 80% சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சபை. ஏன்னா ஒரு 30 வருஷத்தில் இந்த மாதிரி 100 கணக்கான சுத்திகரிப்பு செய்தி கொடுத்து ஜனங்களை வசனத்தின் அடிப்படையில் சுத்திகரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த மனவாட்டி சுத்திகரிக்கப்பட்டாளா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், என் மனவாட்டி இன்னும் எவ்வளோ சுத்திகரிக்கப்படலை சொல்லுங்கள். ஆ, பல்லு விளக்குற ப்ரெஷ் எடுத்து கொஞ்சம் வச்சு லொடுக்கு லொடுக்குற நாட்டு ஆடி தூள் துப்பிட்டா பல்லு சுத்தமாயிடுச்சா, 80% பல் என்ன செஞ்சிருச்சு சுத்தமாக, 20% அங்கங்கே இண்டு எடுக்கல மஞ்சளாக பாசி பிடிச்சிருக்கோம், அதுக்கு நீ உட்காந்து நல்லா கம்பி போட்டு நல்லா நின்று நடித்து அந்த 20% சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே பயங்கர கஷ்டம். இப்போ நம்ம சபை எவ்வளோ சுத்திகரிக்கப்படணும், 20, அதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கணும், 80% முயற்சி எடுக்கணும். ஏற்கனவே 80% வேலை என்ன பண்ணிட்டோம்,
முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் எவ்வளோ சுத்திகரிக்கப்படணும், அதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கணும், இதை மட்டும் சொல்லிவிட்டு இன்றைக்கி நைட்டு உக்காந்து நீங்கள் உங்கள் காரியங்கள். நான் இப்போ 1000 கேள்வி கேட்டேன், என்னெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டாலும் தெரியும், இன்னும் கேட்காத கேள்விகளும் இருக்குது. அல்லேலூயா. இந்த கேட்காத கேள்விகளும், நீ என்னைக்காவது தேவ சித்தத்தில் வாழ்ந்துருக்கிறியா, என்னைக்காவது தேவன் உன்னோட பேசியிருக்காரா, என்னைக்காவது உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவு வந்திருக்குதா? நிறைய பேரை கட்டினால புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி தான் நீ வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியும், எதையா ஒரு ரைட் ஹேண்டுனா லெஃப்ட் ஹேண்டு காட்டுவேன், எதையா லெஃப்ட் ஹேண்டுனா ரைட் ஹேண்டு காட்டுவேன். யாருன்னா அந்த நினைவே பண்ணுற மக்கள் வலது கைக்கும் உன் கைப்பா, உன் கையில் எது ரைட்டு லெஃப்ட்னு தெரியல, ரைட்டெல்லாம் லெஃப்ட்டுமே லெஃப்டெல்லாம் ரைட்டுமே, நீயே குழம்பி போய் பார்த்துருக்க. முதல்ல உட்காந்து 20% இது ரைட்டு இது லெஃப்ட்டு இது ரைட்டு இது லெஃப்ட்டு அப்படி நீ உட்காந்து அந்த 20% ரொம்ப நுண்ணியமாக பண்ணிக்கிட்டீங்கன்னா மூணு ஆசீர்வாதம் பண்ணுவேன், மூணு அலையில் சொல்லுவீங்க. முதல்ல உங்களை வைரஸ் வராது. இதே வார்த்தையை நான் போன மாதம் பேசியிருக்கிறேன், சிந்தனையில் தான் எதுவும் தாக்குது, வைரஸ் தாக்குது. சரியான சுத்திகரிப்பு இல்லைன்னா கண்டிப்பாக என்ன தாக்கும், என் மகள்கிட்ட சொன்னேன் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னு, அப்பா அதுக்கு மொத்தமாகவே படிக்கணுமான்னு நிறைய ரொம்ப கஷ்டம், அவளுக்கு லேசில் சைபர் செக்யூரிட்டி என்ன செய்ய முடியாது, நம்ம படிக்க முடியாது. உனக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி தேவை, உனக்கு ஒரு ஆன்டி கிரைஸ்ட் இருக்கிறான், ஒரு கள்ள உபதேசங்கள் இருக்குது நிறையா உன்னை சுற்றி இருக்கிற அத்தனையுமே நல்ல சக்தியாக கெட்ட சக்தியாக சொல்லி நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஆய திறக்க மாட்டேறீங்களே, இங்கே மொத்த சக்தி எல்லா சக்தி தான், கெட்ட சக்தி தான். ஏதோ நீயும் நானும் அழியா சொல்லிட்டு இருக்கதே பெரிய ஆசீர்வாதம், அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்துருங்க, உங்களை நீங்க எவ்வளவு சுத்திகரிக்கணும்னு சொல்லுங்க. 20%, வெறும் மொட்டையா 20% சொல்லாதீங்க, சொல்லுங்க எவ்வளவு சதவீதம். அப்ப அவங்க எவ்வளவு சுத்திகரிக்கப்பட்டுட்டாங்க, முடிச்சுட்டாங்களா? ஆமா 80 முடிச்சுட்டாங்களா? ஒரே சிரிப்பு, ரொம்ப சந்தோஷமா, இதுக்கு 10 ஆயிருக்கு எனக்கு. இவங்க 80% சுத்திகரிக்க நான் 10 ஓட்டியிருக்கிறேன், 10 ஓட்டியிருக்கிறேன், ஆனால் அவங்களும் சிரிப்பு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இன்னும் அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? நாளைக்கு நீங்கள் திருவிழா எடுக்கணும்னா எவ்வளோ சுத்திகரிக்கப்படும், அதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கணும், நான் எடுக்கணுமா நீங்கள் எடுக்கணுமா, கட்டர் வந்து எடுப்பாரா நீயா எடுத்துக்கணுமா? எப்பா கட்டர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டாரு சாமி, உனக்காக சிலுவை தூக்கிட்டாரு, ரத்தம் செஞ்சிட்டாரு, மொத்தமாக பேசிட்டாரு, இனி வசனமே பேச வேண்டாம், பேசின வசனத்தை ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. ஹல்லேலூயா. கட்டு உன்னை பேச வேண்டிய அவசியமே இல்லை, இம்மாந்தாண்டி பைபிளில் அவ்வளோ வார்த்தையை பேசிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. சீர்கேடும் கிழவிகள் பேச்சு அப்படின்னு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பாவ வார்த்தைகள் தான் நிறையா இருக்குது. அப்போ அது 20% எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சுத்திகரிச்சுட்டு வருவீங்க? ஹல்லேலூயா. நாளைக்கு நான் அவங்கள பார்க்குறப்ப அது வந்து ஒரு ப்ராசஸ், 80% முயற்சி. நாளைக்கே வந்து 20% சுத்திகரிச்சுட்டு சொல்ல முடியுமா? முடியாது. நான் இன்னைக்கு நைட்டு உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு 3, சரி விடுங்கப்பா, ஒரு 5% சுத்திகரிக்கிறதுக்கு நான் 60% முயற்சி எடுக்கணும். சும்மாலாம் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு சின்ன குட்டி போது பள்ளி இந்த சர்ச்சில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கணும்? 80% எல்லாத்தையும் அழைச்சி கிழிச்சு பார்த்தா அது எங்கேயோ ஒரு டொக்கில் ஒழிஞ்சிருக்கும். அதை எடுக்கிறதுக்குள்ள எப்பா மலையை கிள்ளி எலியை பிடிச்ச மாதிரி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுத்தம், ஒருவேளை சிந்தனையில், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வைரஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியும், எதனாலா வைரஸ் வந்துச்சு, எப்படிறா அவன் நம்மளை லாக் பண்ணான். நம்மளாம் ஒழுங்காக ஏற்கனவே ஆன்டி வைரஸ் போட்டவங்க தான் நம்ம. வருஷத்துக்கு ஒருத்தர அதுக்கு ஒரு 800 கொடுக்குறோம், நம்ம கம்ப்யூட்டருக்கு என்ன போடுறோம், நம்ம ஆன்டி வைரஸ் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கிறோம் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு நம்மளை ஒருத்தர் ஹேக் பண்ணுறான். ஹவு இட் இஸ் பாசிபிள், எப்படி முடியுது? அந்த 20% சுத்திகரிப்பில் கொஞ்சம் குறை இருக்கு. கிளீன் பண்ணிட்டேன், கிளீன் பண்ணிட்டு ஒடையாத கண்களை போடு. நிறைய காரியங்களை கற்று பேசிட்டேன், 1 நிமிடம் அமைதியாக கண்களை மூடி உன் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆவியில் ஜெபிக்கணும். அறிவில் ஜெபிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை தம்பி. யூ ப்ரே இன் த ஸ்பிரிட், ஆவியில் ஜெபி. அன்றைய வாழ்க்கையில் கூட 80% நான் சுத்திகரிச்சுட்டேன் ஐயா, 20% கொஞ்சம் இடங்கள் தான்யா இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் இருக்குதுப்பா. அந்த சின்ன சின்ன இடங்களில் நான் எங்கே சுத்திகரிக்கணுங்கிறத எனக்கு காட்டுங்க.
நான் அதுக்கு 80% முயற்சி எடுக்கிறேன். நிறைய பேர் இந்த 20% க்ளீன் பண்ணுறதுக்கு விடுங்க பாஸ்டர், இவ்வளவு சுத்திகரிக்கப்பட்டதே போதும் பாஸ்டர் அப்படின்றதுனால தான் சுத்திகரிப்பு முழுமையடையலை. வேறு பிரிக்கப்படணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், தீட்டுகள் அகலப்படணும், க்ளீன்னஸ் வரணும், அப்போ தான் ஹோலினஸ் வரும். அன்பும் இரக்கமும் கிருபையிலிருந்து ஆண்டவர். பிதாவே, உம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய கிருபாசனத்தை நிலை வருகிறேன். தேவரீர் என்னோடு கூட இருந்து பேசுகிறீர். ஸ்தோத்திரம். 80% ஒரு சுத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஏன்னா 30 வருஷம் 40 வருஷம் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வந்திருக்கிறோம், இருந்திருக்கிறோம். முன்வச்ச கால பின் வைக்கலை, கலப்பையின் மேல் கை வைத்து நாங்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்கல. வாழ்க்கையில் எவ்வளோ மேடு பள்ளங்கள் வந்தப்பையும் நாங்கள் உம்மை மறுதளிச்சிருந்தாலும் நீர் எங்களை மறுதளிக்கலப்பா. எங்களை முடித்து கொண்டு வந்திருக்கீங்க, அவ்வளோ தூரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் அந்த 20% சுத்திகரிப்புக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய மாறாத இனிமையான தேவனுடைய திருமுக பிரசன்னமும் நம்மோடும் திருச்சபையோடும் கிறிஸ்துவின் மகிழ்ந்த நாள் வரைக்கும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஹாலலூயா. அந்த 20% சுத்திகரிக்கப்பட்டு 100% சுத்திகரிக்கிறப்ப கிறிஸ்துவின் வருகையில் நம்ம காணப்படுவோம். அதில் 99 இல்லைங்க, 99 சுத்திகரிக்கப்பட்டது இல்லைங்க, 100 இருந்தால் தான் வருகையில் காணப்படுவோம். அப்படி எல்லாரும் வருகையில் காணப்பட உங்களை வாழ்த்துற ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா.